வாங்க, வணக்கம். வெல்கம் டு லீ லைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபைபர் ரிச், அயன் ரிச் ஒரு போண்டா தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வீட்டுக்கு வந்தோடனே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம். நல்ல அயனும் ஃபைபரும் ரிச்சான ஒரு போண்டா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கால் கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெள்ளை உளுந்துங்க. அதுக்கப்புறம் அதே அளவு முழு பாசி பயிறு, அதையும் எடுத்துக்கோங்க. அதையும் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கால் அரை கப் அளவு நான் அரிசி எடுத்திருக்கேன். இந்த இதுலேயே இந்த அளவுலேயே நீங்கள் இந்த அரிசிக்கு பதிலாக அரிசி மாவாக கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க வேணாம் இல்லையா. அதனால் சொல்கிறேன், நான் அரிசி போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் இந்த அரிசிக்கு பதிலாக மாவாக சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 10 வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூணுத்தையும் நல்லா அலசி நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா பொச பொசன்னு ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ நல்ல ரொம்ப தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு கெட்டியாக வந்துருச்சு. உங்களுக்கு இதே தண்ணி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு இதில் அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி ஊற வைக்கிறதுக்கு பதிலாக இதில் சின்ன வெங்காயம், இஞ்சி, மிளகு, பெருங்காயம், உப்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மிளகு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. பெருங்காயம் கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பாருங்கள், இதுதான் முக்கியம், முருங்கைக்கீரைங்க. ஆமாங்க, முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முருங்கைக்கீரையை கழுவி எடுத்து வைக்கும்போது தண்ணி இருக்கும், அதனால தான் மாவு தண்ணியாக வாய்ப்பு இருக்குன்னு. நீங்கள் இதே அரிசி மாவு போட்டுக்கும் போது நீங்கள் முருங்கைக்கீரையை சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த போண்டா பதத்துக்கு மாவு கொண்டு வரத்துக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஈவனாக சேர்த்து பிசைஞ்சிருங்க. குழந்தைங்க கொஞ்சம் ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தால் பச்சை மிளகாய் போட்டுக்காதீங்க, வெறும் மிளகு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகாவை கடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து போண்டாவையே தொடமாட்டாங்க. ஃபஸ்ட்டு கீரை போண்டானா ஓடி போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் இதை செஞ்சு கொடுத்து பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இதில் ஈவினிங் டைம் கொடுக்குறீங்கன்னா கீரை செரிக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்கன்னா ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி சோடா உப்பு சேர்க்கும் போது சீக்கிரம் செரிமானம் கொடுத்துரும், நிறைய போட்டுறாதீங்க, அது வயிறு உப்பீசமாயிடும். ஒரு பிஞ்ச் போடுங்க, போதும், அவ்வளோதான். உருண்டை உருண்டையாக எடுத்து போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப அதிகமான தீயில் வைக்காதீங்க, ஏன்னா எல்லாமே பச்சை பொருள், வேக லேட்டாகும், வெளியே கரிஞ்சிடும், உள்ள மாவாயிடும். அதனால மீடியமான அனலில் வச்சு நல்லா வேக வச்சு எடுங்க, சூப்பராக இருக்கும். பொறுமையாக நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுங்க. கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒழிச்சு வச்சு கொடுத்துர்லாம். எங்கள் வீட்டு மக்கள் அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் எதுலையாவது எதையாவது ஒன்று ஒழிச்சு ஒழிச்சு வச்சு கொடுத்துட்றீங்கன்னு. அப்படி இல்லைங்க, கொடுக்கறது என்ன பொருளாக இருந்தாலும் அதில் ஏதாவது கொஞ்சம் சத்து அந்த பிள்ளைங்களுக்கு போய் சேரணும் இல்லையா, அதுக்காக ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா பண்ணுறது தான். இது முழு பாசி பயிருன்றனால அதில் ஃபைபர் இருக்குது. இந்த கீரையில் ரொம்ப அயன் ரிச், முருங்கைக்கீரை. நம்ம வெளிநாட்டுக்காரெல்லாம் அதை போர் பண்ணி சாப்பிட்றோம், நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எப்படி வேணால் சாப்பிட்லாம். அது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போதும் கடையல் இல்லாட்டி பொரியல் அப்படி இல்லாமல் ஒரு போண்டாவாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாயந்தரம் கொடுத்தீங்கன்னா நைட்டு டிஃபன் கூட வேண்டாம், இதையே கொடுத்துட்டு ஒரு டம்ளர் பால் கொடுத்துட்டு தூங்கினா கூட போதும். இப்படி நல்லா இருந்ததுன்னா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.